தமிழகத்தினை பொறுத்தவரை அதனுடைய விருந்தோம்பலும் விருந்தினர்களை உபசரிப்பதற்கும் எடுத்துக்காட்டான ஒரு மாநிலம். சிறப்பான தமிழகத்தில் சில மாவட்ட உணவு முறைகளும் சில சிறப்பு உணவுகளும் இருக்கின்றன. ஆற்காடு மக்கன் பேடா, திருவண்ணாமலை பாயாசம், காரைக்கால் குலாப்ஜாமுன், கோவில்பட்டி கடலை மிட்டாய், திருநெல்வேலி அல்வா, சாத்தான்குளம் மஸ்கோ தல்வா, தூத்துக்குடி மக்ருதீன் பாலவநத்தம் சீரணி மிட்டாய், வெள்ளியணை அதிரசம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, திருச்செந்தூர் சில்லுக்கருப்பட்டி, பட்டுக்கோட்டை நெய், திருவையாறு அசோகா அல்வா, அருப்புக்கோட்டை காராசேவு, திருவண்ணாமலை எள்ளடை, ஊட்டி வர்க்கி, கல்லிடை குறிச்சி அப்பளம், காரைக்குடி தேன்குழல், மணப்பாறை முறுக்கு, கும்பகோணம் நெகிரி காப்பி, மதுரை ஜிகர்தண்டா, பட்டுக்கோட்டை மசாலா பால், ஆம்பூர் பிரியாணி, சிதம்பரம் இறால் வறுவல், புதுக்கோட்டை சிறுமீன், ராமேஸ்வரம் மாசிக்கருவாடு, வேலூர் வாத்துக்கறி, மதுரை ஐரைமீன் குழம்பு, மதுரை இட்லி, விருதுநகர் புரோட்டா, திண்டுக்கல் பிரியாணி, கொல்லிமலை தேன், ஊத்துக்குழி வெண்ணெய், திருச்செந்தூர் பனங்கற்கண்டு, வால்பாறை தேநீர், சத்தியமங்கலம் வாழைப்பழம், சேலம் மாம்பழம், கொடைக்கானல் பேரிக்காய், நெய்வேலி முந்திரி, பந்துட்டி பலாப்பழம், அரவக்குறிச்சி முருங்கை, ஊட்டி உருளைக்கிழங்கு, ஒட்டன்சத்திரம் கத்திரிக்காய், ஊட்டி முட்டைக்கோசு, கும்பகோணம் வெற்றிலை, பொள்ளாச்சி தேங்காய், கொல்லிமலை அன்னாசி, இதுபோன்று பல சிறப்பான விஷயங்கள் இருப்பினும் உலக பிரமிப்புகள் நிகழும் இடத்தில் ஒரு இந்தியனின் பங்கு இருக்கும் பொழுது கட்டாயம் அங்கு ஒரு தமிழனின் பங்கும் இருக்கும். உலகத்தில் நடக்கும் பல அத்தியாயங்களுக்கு பின்னாலும் பல தமிழர்களின் பங்கு இருந்து கொண்டுதான் வருகிறது.